சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விநியோகத் தொகையை உயர்த்தி அதனை மக்கள் மீது சுமத்தியிருப்பது பழிக்கு பழி என்ற எண்ணத்தில் மத்திய அரசு செயல்படுவது போல் உள்ளதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மானிய விலையில் வழங்கப்பட்டு வரும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் 3.46 ரூபாய் உயர்த்தியிருப்பதாகவும் முகவர்களுக்கு வழங்கப்படும் கமிஷன் உயர்த்தப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என்று தெரிவித்திருந்தாலும் இதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். விஷம் போல் விலைவாசி உயர்ந்துள்ள இச்சூழ்நிலையில் உயர்த்தப்பட்ட முகவர் கமிஷனை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதுதான் நியாயமானது என்றும் இந்த சுமையை ஏழை நடுத்தர மக்கள் மீது சுமத்துவது மக்களுக்கு சிறிது மதிப்பு அளிக்காத நிலையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ள மத்திய அரசு இதனை உடனடியாக திரும்பப் பெறுவதோடு விலையை குறைப்பதற்கான வழிவகையை காண வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார்.